ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் எழுத்து தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம ஒரு 10 முக்கியமான க்வெஸ்சன்ஸ் என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், கொடிய காட்டு விலங்குகள் ஊருக்குள் புகுந்து விட்டால் அது பற்றி உடனே யாருக்கு தகவல் அளிக்க வேண்டும் அப்படின்றத கேட்குறாங்க. காவல்துறை, வட்டாட்சியர், வனத்துறை, இந்த மூணு பேர்த்துக்குமே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கேடி ரிஜிஸ்டரில் உள்ள நபர்களின் நடமாட்டம் பற்றி விஏஓ காவல்துறைக்கு தகவல் அறிக்கை அளிக்கலாம். இங்கு கேடி என்பது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நோன் டிப்ரேட்டர் அப்படின்றதான் கேடி அப்படின்றதுக்கு எக்ஸ்பேன்ஷன். கிராம நிர்வாக அலுவலர் பதவிகள் என்று முதல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய குழுமத்தின் வரையறைக்குள் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்றத கேட்குறாங்க. 12/12/1980 அப்போ தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இந்த விஏஓவை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1963. நீண்ட கால குத்தகை என்பது எத்தனை வருஷம் அப்படின்ற கேட்குறாங்க. நீண்ட கால குத்தகை அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே உள்ள டைமிங் தான் நீண்ட கால குத்தகை. ஆ பதிவேடு என்பது அப்படின்ற கேட்குறாங்க. ஆ பதிவேடில் வந்து இனாம்களின் நிலைப்புல பதிவேடு. தற்போது ஆ பதிவேடு இவ்வாறு பராமரிக்கப்படுகிறது. அது வந்து என்னென்ன மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, விவசாய நிலங்களுக்கு ஒரு பதிவேடு, கிராம நத்தத்திற்கு ஒரு பதிவேடு, ஒரு வருவாய் கிராமத்திற்கு 2 ஆ பதிவேடுகள். இது எல்லாமே வந்து இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. இவற்றில் எந்த வரியை கிராம நிர்வாக அலுவலர் வசூலிப்பதில்லை அப்படின்ற கேட்குறாங்க. வருமான வரி, அதை மட்டும்தான் விஏஓ விஏஓ அசிஸ்டன்ட் வந்து போய் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அவங்க போய் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இவற்றில் எது குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களை பற்றிய நிலைப்பதிவேடு, பதிவேடு சி, அதுதான் வந்து குத்தகை நிலங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நிபந்தனைக்குட்பட்ட நில ஒப்படைகள் மற்றும் கால நில குத்தகைகள் பதிவேடு எத்தனை பிரிவுகளாக பிரித்து பராமரிக்க வேண்டும் அப்படின்ற கேட்குறாங்க. 8 பிரிவுகளாக நம்ம வந்து பிரித்து பராமரிக்கணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10 முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விஏஓ அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனில் என்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.